ஜாதி சாமி எங்குள்ள வந்துடுச்சு. நாங்கள்லாம் எப்பேற்பட்ட ஜாதி தெரியுமா? நாங்கள்லாம் அப்படியே கள்ளிப்படம் போன வச்சுக்கோ, கள்ளிப்படத்தில் நாத்த அடிக்காது, தயிர் வரும். ஆமாம், அப்படியே அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிடலாம். நாங்கள்லாம் அப்பேற்பட்ட ஜாதி. நாங்கள்லாம் எங்கள் ஜாதி எப்படி திரும்ப எங்கள் ஜாதி. சாமி வந்துடுச்சு, சாமி எங்கள் ஜாதி சாமி வந்துடுச்சு எனக்கு. நல்லா மூத்திரம் போன வச்சுக்கோ. அப்படியே வெளியே போயிட்டுலாம், அப்படியே பறவைங்க மிருகங்கள்லாம் அந்த மூத்திரத்தை குடிக்க அப்படியே கொஞ்சம் அலைவோம். அப்படியே நாங்கள்லாம் அப்பேற்பட்ட ஜாதி. எங்கள் ஜாதியெல்லாம் முடி வெட்டின வச்சுக்கோ. அந்த முடி கீழே அப்படியே தரல் உழுவோம் பாருங்க, அந்த தரல் நடுங்க ஆரம்பிச்சிருவோம். அப்படியே டக 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 நடுங்கும். நாங்கள்லாம் அப்பேற்பட்ட ஜாதியா? எங்கள் ஜாதி பெருமை பற்றி என்ன சொல்கிறது உனக்கு? அப்பேற்பட்ட ஜாதி நாங்கள். எங்கள் தெருவும் எப்படி தெரியுமா? அப்படியே தங்கத்தில் போட்டு வச்சுருக்கோம். வேற ஜாதிக்காரன் வந்தால் நாங்கள் கொலைதான் பண்ண தீருவோம். அப்பேற்பட்ட ஜாதி நாங்கள். நாங்கள் ஜாதி எங்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க அந்த கலெக்டர் அம்மா. அந்த கலெக்டர் அம்மா பிடிச்சிட்டு போயிட்டா எங்களை. சாமி வந்துச்சுட்டு பிடிச்சிட்டு போயிட்டா. என்ன பட்டினி மக்களை தான் திட்டல. கலெக்டர் அம்மா நீ சரியா இருக்க மாட்டேன், நீ சரியா இருக்க மாட்டேன். கலெக்டர் அம்மா எஸ்பி அம்மா நீ சரியா இருக்க மாட்டேன். எங்க ஜாதி எப்பேற்பட்ட ஜாதி தெரியுமா? நீ கிறுக்கு பசங்களா? ஏண்டா இந்த ஜாதி பைத்தியத்தை விடுங்கடா. ஜாதினால நாட்டு அழிஞ்சு போச்சு, சமூகம் அழிஞ்சு போச்சு, குடும்பம் அழிஞ்சு போச்சு, ஒரு மனிதன் தனிப்பட்ட மனிதன் அழிஞ்சு போயிட்டான். இந்த மூளை இருக்குல்ல, இந்த மூளை இதில் ரொம்ப கொஞ்சம் தான் ப்ராசஸிங் பண்ண முடியும். அந்த ப்ராசஸிங்கில் கிரிட்டிக்கல் திங்கிங் வரணும், ரேஷ்னலிசம் வரணும், பகுத்தறிவு வரணும். அங்கே ஜாதி உள்ளே போயிடுச்சு வச்சுக்கோ, அப்படியே மர்மண்ட மடையாங்களா. அங்கே எதுவுமே இருக்காதுடா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. என்னடா ஜாதி பெருமை உங்களுக்கெல்லாம்? இந்த நாட்டில் ஒரு சத்திரிய ஜாதி வேறு. நாங்களாம் ராஜ்பூத், ராஜஸ்தானில் சொல்லுவாங்க. வந்தவன் போனவனா சூத்தில் அடிச்சுட்டு போனான், வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம், எங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு. ஏ என்னடா நியாயமாடா இதெல்லாம்? அந்த பார்ப்பன் பையன் பார்ப்பனியத்தில் அவன் ஒரு ஜாதிங்கிற கட்டமைப்பை உருவாக்கி, நீ இந்த வேலை செய்யணும், நீ இந்த வேலை செய்யணும்னா என்னத்துக்குடா நான் அந்த வேலை, நீ சொல்கிற வேலை நான் எதுக்குடா செய்யணும்? என் மனசுக்கு பிடிச்ச வேலை நான் செய்வேன், என் மனசுக்கு வர இடத்துக்கு போவேன், என் மனசுக்கு வர இடத்துல நான் சுற்றுவேன், நான் என் அறிவை வளர்த்திக்குவேன். நீ யாருடா என்ன சொல்றதுக்கு? ஜாதி டே, நீ என்னடா வித்தியாசம் ஜாதிக்கும்? இல்ல இல்ல, என்ன வந்துருது ஜாதினால? என்னடா பெருமை அதுல? எங்க ஆளுங்க, எங்க ஆளுங்க? எங்க வீட்டுல எல்லாம் இந்த மார்வாடி சேட்டு ஆளுங்க நடுவுலாம் போனா, எங்க வீட்டு பொண்ணுன்னா எப்படி திரும்ப? டே என்னத்தடா உன் பொண்ணு உன் பையன்? என்னடா நாடி போன நாடுல வாழ்றோம்? ஐயோ டே, ஜாதி திமுறு விடுங்கடா. அது இல்லாதது ஒன்று, மனிதனாக நான் பிறந்திருக்கேன். மனிதனாக பிறந்து இந்த காற்றை சுவாசித்து, இந்த சாப்பாடை சாப்பிட்டு, இந்த தண்ணியை குடித்து வாழ போகிறேன். இதை யோக்கியதும் இல்லை இதை ஒழுங்காக வைக்கிறதுக்கு. இந்த மண்ணு தண்ணிக்கு பாடுபடுறதுக்கு யோக்கியதும் இல்லை நம்மளுக்கு. கண்டவன் வரான், வெட்டிட்டு போகிறான், லூட்டி அடிக்கிறான், அடானி இரு பக்கம், அம்பானி இந்த பக்கம், கார்பரேட் வரான், நம்ம சுற்றுல நல்லா குத்துறான், அரசியல்வாதி அதுக்கு மேலே குத்துறான். நம்ம என்னன்னா இந்த ஜாதி ஜாதின்னு பேசிகிட்டு இருக்கோம். வந்துட்டு சாமி அந்த பொம்பளைக்கு ஆடுது. டே வேணண்டா, விட்டுருங்கடா உங்கள் ஜாதி பிரச்சனையே. விழுப்புரத்தில் ஒரு தெருவில் உள்ள பையன் போனதுக்கு கொலை பண்ணிட்டீங்க. இந்த பட்டின மக்களுக்கு ஒரு டேங்க்லேருந்து தண்ணி போகணும், அதில் மலத்தை கலக்கிறான் ஒருத்தன். டேய் நீ எல்லாம் மாட்டின அவனே, நானே ஆளை செட் பண்ணி உன ஜெயிலில் தட்டு தட்டுறானே பாருறா. உன் கை கால் உடச்சி போடுறேன் பாடுறா ஜெயிலில். அவனை நீ மாட்டுறா, நீ எவனாக இருந்தாலும் சரிடா மாட்டாமையா போற. அந்த கழிப்படம் சாம்பிள்லாம் இருக்குல்ல, மேட்ச் ஆகிடும், நல்லா தெரிஞ்சு போயிடும், பார்க்கலாம். அப்புறம் சேலத்தில் இங்கே அங்கே ஒரு கலெக்டர் அம்மா வந்து உள்ளே கூப்பிட்டு போது தலித் மக்களை. எங்கள் கலெக்டர் ஐயா வந்து சேலத்தில் மூடி வைக்கிறார் கோயில. இங்கே எஸ்பி ஜாதி பேர் சொல்லி அடிக்கிறான் மக்களை. கொடுமையாக இருக்குங்க, கொடுமையாக இருக்கு. புரிஞ்சுக்கோங்க, ஜாதிங்கிறத விஷயமே கிடையாதுங்கிறது நான் என்ன எப்படி சொல்கிறது உங்களுக்கே தெரியல. ஜாதிங்கிறது எதுவுமே இல்லாத ஒரு குப்பல் இருக்குது. அது உள்ளே வந்துருச்சுன்னா, அந்த வைரஸ் உங்கள் மூளைக்குள்ளே வந்துருச்சுன்னா நீங்கள் நாசமாக போயிடுவீங்க, உங்கள் குடும்பம் நாசமாக போயிடும். இந்த மூளை ஒழுங்காக வேலை செய்யாத அப்புறம்
ஏன்னா நீங்கள் வன்மத்தை உள்ள வச்சுக்குவீங்க, அடுத்த ஜாதிக்காரங்களுக்கு மேலே வன்மம் இருக்கும், அந்த வன்மத்தை நீங்கள் எப்படியாச்சும் வெளிப்படுத்தணும்னு பார்த்துட்டே இருப்பீங்க, நீங்கள் திசை மாறி போயிடுவீங்க, லைஃப் ஒரு கண்டென்ட்லாம் போயிடும். லைஃப்பில் எந்த மாதிரி கண்டென்ட் வேணும், எந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யம் வேணும் நல்லா வாழ்கிறதுக்காக, ரசிக்கிறோம் இயற்கையை ரசிக்கிற அளவுக்கு வரணும், இயற்கை கூட கனெக்ட் ஆகணும், சக மனிதர் கூட கனெக்ட் ஆகணும், சிரிக்க தெரியணும், கொண்டாட்டம் தெரியணும். உங்கள் ஜாதி சொல்லி கொடுக்காது அதெல்லாம். மேபி ஒரு நாள் உங்கள் கோயிலை கட்டி ஒரு திருவிழாவில் டம்பு அடிச்சுக்குவீங்க, அதுக்கு மேலே கலவரம். ஏன்டா இப்படி இருக்கீங்க, ஜாதி ஜாதின்ட்டு சுற்றிட்டு கரும்பு பிடிச்சவங்களே தனியாக வருது, உனக்கு உன் கழிப்படம் வேறு மாதிரி வரப்போகுது, எனக்கு ஒரு வேறு மாதிரி வரப்போகுது. ஆனால் இந்த டைலாக் பழைய டைலாக் ஆகிடுச்சு, இவன் ரத்தம் ரெட்டு, ஏன் ரத்தம் ரெட்டு, இதெல்லாம் பேசி பேசி இதெல்லாம் மூளையில் ஏறாது, இது நான் சொல்கிறது மட்டும் மூளையில் ஏறி வா போகிறது போகுது. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் கொஞ்சமாச்சும் உங்கள் குழந்தைங்களை காதலிக்கிறீங்கன்னா, கொஞ்சமாச்சும் உங்கள் குழந்தைங்க மேலே ஒரு பாசம் இருந்துச்சுன்னா, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள், இந்த ஜாதிங்கிறது அவங்களை கண்டெயின் பண்ணிடும். ஜாதி சில பேருக்குள்ளே கண்டெயின் பண்ணிவிடும், இந்த சொந்த கஷ்டம் இருக்கும்போது சொந்த ஜாதிக்காரன் வரமாட்டான், நிற்க மாட்டான். எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. அப்போ யார் வருவா கஷ்டம் இருக்கும்போது, யார் வரா நம்ம கூட, யார் கூட நம்ம பழகிறோமோ நல்லா பழகிறோமோ வருவாங்க. ஒரு புது சமூகத்தை உருவாக்கலாம், அன்பு இருக்கணும், அதில் அன்பு இருக்கணும், பாசம் இருக்கணும். அந்த சமூகத்தை உருவாக்குறதுக்கு பெரிய தடையாக இந்த பார்ப்பனியம் இருக்குது, இந்த ஹிந்துத்துவம் இருக்குது, இஸ்லாம்லேயே ஃபண்டமெண்டலிஸ்ட் இருக்காங்க, கிறிஸ்டின்லேயே ஃபண்டமெண்டலிஸ்ட் இருக்காங்க, ஒரு ஒரு மதத்துலேயும் இருக்காங்க வெறி பிடிச்சவங்க, அனைத்தையும் தள்ளி வைங்க, அப்படியே சைடில் இருந்தாண்டு. மிக்க நன்றி பா, இந்த ஜாதி வேயங்களை வச்சு.